பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 257 பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு பிள்ளைகள். உபதிரவ காலத்தின் போது பிள்ளைகள் மீது நேர்பார்வை. கேள்வி எண் 1 1906 அர்ப்பணம் பண்ணியுள்ள பெற்றோர்களை உடையவர்களாகவும் உபதிரவ காலத்திற்குள் பிரவேசிக்க போகிறவர்களாகவும் பொறுப்பாய் நடந்து கொள்ளும் வயதை அடையாதவர்களுமான பிள்ளைகள் விஷயத்தில் தேவ வசனத்தில் ஏதேனும் அறிவுரையாகவும் ஆறுதலாகவும் விசேஷமாக காணப்படுகிறதா? பதில்: இத்தகைய பிள்ளைகளை குறித்து நேரடியாய் பேசப்பட்டுள்ள இவ்வார்த்தைகளையும் நாங்கள் அறியோம் என்ற போதிலும் நாம் பின்வருபவற்றை அறிவோம். அதாவது, கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் அவருடைய ஜனங்கள் அனைவரும் விலையேற பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய நலன் கடுத்தவைகள் அனைத்தும் விலையேற பெற்றவைகளாகும். இவர்கள் மாத்திரம் அல்லாமல் இவர்களது சிறு பிள்ளைகளும் இவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்துமே கர்த்தருடைய பார்வையில் நிச்சயமாய் விலையேற பெற்றதாக காணப்படும். இது நிதர்சனமான உண்மை மற்றும் இதற்கான வேத ஆதாரங்கள் ஏதும் உண்மையில் அவசியப்படுகிறதில்லை. விசுவாசிகளுடைய பிள்ளைகள் அனைவரும் பிள்ளைகள் தனிப்பட்ட பொறுப்புணர்வினை அடைவது வரையிலும், அதாவது தங்களுக்கென்று பொறுப்பினை பெற்றவர்களாகுவது வரையிலும் கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றனர் என்று நான் சொல்லிடுவேன். இப்படியாக சிறு பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருடைய தூதலின் விசேஷித்த மேற்பார்வையின் கீழ் காணப்படுவார்கள் என்று நாம் நிச்சயமாய் எண்ணிக்கொள்ளலாம். ஆமென்.